கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. துர்காஷ்டமி தினமான இன்று அம்பிகையின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துகிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 95. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவாகவே வீடு அப்படிங்கறது ஒரு கனவு இல்லம் அப்படின்னு சொல்வாங்க இல்லைங்களா? இந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோக ஜாதகம் எப்படி இருக்கும், இல்ல இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கனவு இல்லம் கைகூடும்னு இருக்கா சார்? அதாவது இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கனவு கைகூடுமான்றதை விடமா, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அதற்கு லக்னத்திற்கு 4வது இடமும் லக்னத்திற்கு 8வது இடமும் லக்னத்திற்கு 12வது இடம் செழிப்புற மேன்மையாக அமைந்தவர்களுக்கு வீடு நிச்சயம் அவசியம் கட்டாயம் கிட்டுமா. இருப்பினும் லக்னத்திற்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்திர ராசி உபயராசி இருக்குமா சரராசின்னு இருக்கு, இந்த மூன்று ராசிகள். அப்போ ஸ்திர ராசிங்கிறது என்ன, சரராசிங்கிறது என்ன, உபயராசின்னா மேசமெல்லாம் சர மனையை சார்ந்தது. அப்ப மேச ராசிங்கிறது கடகம், அப்ப மேச லக்னம் கடகம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம், துலாத்திற்கு அடுத்தது மகரம். இது எல்லாமே சரமனை லக்னங்களா வரும். இந்த சரத்துல பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள்லாம் சாமானியமா அமையாது, அமைந்தால் அவர்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமான மேன்மை பொருந்திய சிற்பம் போன்று செதுக்கப்பட்ட ஓவியம் போன்று அந்த வீடுகள் அமையறதையும் நம்ம பார்க்கலாம். அதே போன்று இந்த ஸ்திர லக்னம்னு சொன்னீங்களா, ஸ்திரன்னு சொல்ல போனா ரிஷபத்தை சொல்லலாம், அதற்கடுத்தது சிம்ம லக்னத்தை சொல்லலாம், அதற்கடுத்து விருச்சகத்தை சொல்லலாம், விருச்சகத்துக்கு அடுத்து கும்பத்தை சொல்லலாம். இந்த ஸ்திர லக்னக்காரர்களுக்கு வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மதிமயக்கக்கூடிய ரம்யமயமான வீடுகளும் ரம்யமயமான கார்களும் வாகனம் எல்லாமே அமையுமா. ஆனால் அமைந்தவைகள் நிலையில்லாத தன்மையும் ஒரு சில காலத்தில் அதுவும் உருவாகும். இந்த உபயலகணன் சொல்லும் பொழுது உபய ராசின்னு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் சொல்ல போனா மிதுனத்தை சொல்லலாம், மிதுனத்துக்கு அடுத்தது கன்னி, கன்னிக்கு அடுத்தது தனுசு, தனுசுக்கு அடுத்தது மீனம். இந்த 4 கார்னர் பிளேஸ்ல வரக்கூடியது உபயலகணம். இவர்களுக்கும் அதே போன்று இந்த 3 லக்னக்காரர்களுக்கு விட 3 ஸ்திர ராசிகள்ல அது நல்ல சிறப்புற மேன்மையை அமையிறது பாத்தீங்கன்னா அந்த சரண் சொன்ன இல்லைங்களாம்மா, மேஷம் கடகம், கடகத்திற்கு அடுத்து துலாம், துலாத்துக்கு அடுத்து மகரம், இவர்களுக்கு நல்ல வீடு அமையும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு 4வது இடம்ன்றது ஜலம் மனை, ஜல ராசின்றது பெயர். இவர்கள்லாம் கடற்கரைக்கு அருகாமையில ஒருத்தருக்கு வீடு அமையுது இல்லைங்களா, அதே மாதிரி ஏரி குளக்கரை ஆற்றங்கரை ஓரத்துல நல்ல ரம்யமயமான இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் அமையறதுக்கு மேக்சிமம் இந்த மேச லக்னக்காரர்களுக்கு அமையும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னக்காரர்களுக்கு கடல் கடந்து கண்டம் கடந்து மேலை நாட்டில் இங்க இருப்பாங்க, ஆனால் மேலை நாட்டில் போய் லேண்டு வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ 10-20 வீடுகள் வச்சிருக்கிறதோ காரு பங்களா எல்லாமே இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, அமெரிக்காவில் அவங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கும், ஆனா இந்தியாவில் வீடு அமைஞ்சிருக்காது ஒரு சிலர்களுக்கு. அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த துலா லக்னக்காரன் சொன்ன பாத்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலேசியா, இந்த சிங்கப்பூர், இந்த மாதிரி ஒரு இடங்க, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஊர்களில், அதே மாதிரி லண்டன் இந்த மாதிரி இடத்துலலாம் அமையும். எல்லாமே ஜலமனையிலேயே அமையும், கடற்கரை ஓரத்தில். அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த விருச்சக லக்னம், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னக்காரர்களுக்கு சம்பந்தம் இல்லாத நேரத்தில் பாத்தீங்கன்னா வீடுகள் அமையும். அமைந்தது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா இருப்பார், ஒரு அரசாங்க துறையிலேயோ ஒரு அரசியல் சம்பந்தமான துறையிலேயோ பாத்தீங்கன்னா சொத்து கணக்கெல்லாம் இவ்வளவுதான் குறைந்ததா காட்டியிருப்பாங்க. அரசாங்கத்தில் ஒரு பதவிகள் வந்தோடனே அபரிதமான கார்களும் அபரிதமான வீடுகளும் அமைஞ்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு 5 வருடமோ 10 வருட காலம் இருந்த பிறகு எல்லாமே இன்கம் டாக்ஸ்ல ரைடு விட்டு அதன் மூலயமா அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறதுக்கு காரணம் இந்த விருச்சக லக்னம் பொருந்தும். எதனால அப்படின்னு சொல்ல போனா இந்த விருச்சக லக்னன்றது ஒரு ஸ்திரமனையா வருமா, ஸ்திரத்திற்கு 4வது இடமே இன்னொரு வீடு ஸ்திரமனையா வரும், அப்ப கும்பமனை.
அப்ப விருச்சக லக்னது நாலாவது வீடு எது? கும்ப வீடு. அந்த கும்ப வீட்டுக்கு அந்த சனி பகவான் நாலாவது வீட்டுக்கு விரையாதிபதியாகவும், அந்த நான்காம் இடத்திற்கு இந்த புதன் பாருங்கள் பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருவார். இந்த ரெண்டு கோள்களும் இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு பிறந்து இந்த சனியும் புதனும் ஒன்று கூடி எரிய நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி அந்த சந்திரனும் அந்த செவ்வாய் மிங்கிள் ஆயிட்டா அற்புதமான மேன்மை பொருந்திய வீடுகள் அமைந்தும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த வீட்டை யாரோ அனுபவிப்பாங்க. இப்ப அரசாங்கத்திலேயோ இல்ல அரசியலே இல்ல, சாதாரணமா ஓரளவுக்கு நல்ல சம்பாரிச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நல்ல கிடுக்கிடு கொஞ்சம் கொஞ்சமா உயர்வுக்கு வந்து அவங்க இஎம்ஐலயோ நல்ல வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு மூணு வீடு வாங்கியிருப்பாங்க. ஆனா வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டவன் சொந்தம் கொண்டாடுவான். இல்லைன்னா வாடகைக்கு விட்டோம் வாடகையே வரவே வராது. சரி, அதுல எதை இடர்பாடு, எதனால் அப்படி இடர்பாடு அப்படின்னா, இந்த விருச்சக லக்னத்துக்கு நான்காம் வீட்டாதிபதி சனி பகவான், அந்த நான்காம் வீட்டிற்கே விரையாதிபதியாகும். அந்த நாலாம் இடம்ன்றது என்ன, இன்னொரு ஸ்திரமா வரும். இந்த ஸ்திரத்திற்கு மூணாவது இடமும் எட்டாவது இடமும் மாரகசனம். அப்ப எந்தெந்த வீடு விருச்சக லக்னத்தில் பிறந்து நான்காம் வீடு வந்து கும்பமனைக்கு, அந்த மூன்றாவது இடம்ன்றது மேசமனையும், மேசத்திற்கு அடுத்தது கன்னிமனையும், இரண்டு மாரக ஆதிபத்தியங்கள் படைத்தது. அப்போ அந்த விருச்சக லக்னத்தில் பிறந்து சனி பிளஸ் செவ்வாய் சந்திரன் அல்லது புதன் இந்த மூன்று கோள்கள் மிங்கிளாயோ, அல்லது சனியோட அந்த சந்திரனும் அந்த செவ்வாயும் மூன்றும் மிங்கிள் ஆயிட்டாவே இவர்களுக்கு வீடு அமையவே அமையாது. எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் வாகனமும் ஸ்திர அமையாது. வாகன ரீதியான பழுதுகள் அடிக்கடி இருக்கும். அப்படியே நல்ல வாகனம் கமலஞ்சாலும் வேற ரூபத்தில் திருட்டு போறது, அந்த வாகனத்தாலேயே இவங்களுக்கு வாகன விபத்து ஏற்படுறது. அதே மாதிரி வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக எதுவுமே இல்லை, வாகன விபத்தும் இல்லை, வாடகையும் நல்லா அழகாக வந்துட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டைரக்டாக இடி தாக்கப்பட்டு அந்த வீடு வந்து ரெண்டா பிளந்து நல்லா இந்த இன்ஜினியர் தான்ப்பா கட்டி கொடுத்தான். இன்ஜினியர் மேலே குறை சொல்ல முடியாது. காரணம், இவர்களுக்கு இப்படி கட்டப்பட வேண்டும் என்பது விதிப்பயன். இந்த அமைப்புல தான் வீடு அமைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே போன்று பாருங்கள் இந்த சிம்மலகனக்காரர்களுக்கு சொல்லலாம். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்து நான்காவது வீடு எதுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய வீடு விருச்சக வீடாக வரும். அந்த விருச்சக வீட்டிற்கே அந்த செவ்வாய் ஆறுக்குடைய சத்ரு ரோகரன் அதிப வருவார். இந்த புதனும் அந்த செவ்வாயும் மிங்கிள் ஆயிட்டாவே பிளஸ் சுக்கரனும் மிங்கிள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, இவங்களுக்கு வீடு அமைஞ்சிடுச்சு. ஆனால் அமைஞ்சு அந்த வீட்டில் போய் நிம்மதியாகவே இருக்க முடியாது, ஐயோங்கிற ஒரு குரல் கேட்கும், இல்லைன்னா கடன் டெவலப் ஆகும், இல்லை கடன்காரனே வீட்டில் வந்து நிற்பாங்க. சப்போஸ் இவங்க வாடகைக்கு விட்டாலும் வாடகை வராது, அடுத்தவங்களுக்கு உரிமை கொண்டாடுறதெல்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு இந்த சிம்ம லக்னம், இந்த விருச்சக லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம் நான்கு அமைப்புள்ளவர். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வீடு அமைந்து நல்ல வாகனம் அமைந்து இருக்கலாம். அதற்கு என்ன காரணம், அடித்தளமாகவே கிரகங்கள் அமைஞ்சு அடித்தளமாகவே நல்ல திசை புத்திகள் வாய்த்தவர்களுக்கு 85% பேருக்கு மைனஸ் இருந்தாலும் 15% நல்ல உயர்வையும் கொடுக்குமா. ஓகே சார், கஷ்டப்பட்டு வாடகை வீட்டிலேருந்து இருந்து ஒரு சொந்த வீடு வாங்குறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே நல்ல ஹோமோலாம் பண்ணி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டாங்க, வீடு கட்டும் போதே வாஸ்துப்படி பக்காவும் கட்டுறாங்க, அப்போ அந்த வீடு அவங்க கிட்ட இருக்குமா விட்டு போகுமா ஜாதகம் குறையாக இருந்தாலும்? நிச்சயமா ஜாதகம் குறையாக இருந்தால் எவ்வளவு பெரிய வாஸ்து, எவ்வளவு பெரிய தெய்வத்தினுடைய அனுகூலம் எல்லாம் பண்ணி யாக பீடங்கள் மந்திரங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் இந்த விருச்சக லக்னம் ஆகட்டும், இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரிமா, இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த சூரியன் மட்டும்தான் சிங்கிள் பர்சனாக வருவான். வீட்டுக்கு உண்டான டைரக்டா அந்த சிங்கிள் ஆர்மி மாதிரி இந்த சூரியன் நாலாம் இடத்த அதிபதியா, அந்த நாலாம் இடத்திற்கு அந்த சூரியன் யாரோட இந்த சனியோடையும் மிங்கிள் ஆகி, அது மட்டும் இல்லாமல் இந்த குரு டச்சில் இருந்துட்டாவே சந்திரன் சூரியன் பிளஸ் சனி இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு, நீங்க என்னதான் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டினாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அஷ்டலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் கிட்டுற மாதிரி அமைச்சாலும் இவர்களுக்கு அந்த வீடு வந்து எட்டாக்கனியாத்தான் அமையுதுமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சிறப்பான பில்டர் பா இவங்க, இவங்க கிட்ட நம்பி வீடு வாங்கலாம் அப்படின்னு பேர் வாங்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லைங்களா சார்? அந்த அமைப்புடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? அதாவது அப்படி பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு கன்னியா லக்னத்தை நம்ம முன்வைக்கலாம். இந்த கன்னியா லக்னத்திற்கு இந்த மூன்றாவது இடம் தான் தேக போக சுகம்னு பேருங்க. அதுக்கு வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம், கர்ணபூஷண ஸ்தானம்ன்ற இந்த மூன்றாவது இடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க எல்லா லக்னத்துக்கும்மா. அந்த மூன்றாவது இடத்திற்கு அதி உன்னதமானவன் யாருன்னா அந்த செவ்வாய். அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு 2-5 என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடம் என்ன, விருச்சகமனை.
விருச்சக மணிக்கு 2-5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதியை யார் வருவார்னா அந்த செவ்வாய்க்கு அந்த குரு வருவார். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விருச்சகத்திற்கு 10வது இடம் கர்மஸ்தானாதிபதியா வருவார். யாருன்னா டைரக்டா அந்த சூரியன், சிங்கள் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனும் சூரியனும், இந்த சூரியனும் இந்த செவ்வாயும் இந்த குருவும் மிங்கிள் ஆகி இந்த சுக்கரனுடைய பார்வையோ அல்லது சந்திரனுடைய பார்வையோ பெறாமல் இருந்துட்டா இவங்கள் கட்டக்கூடிய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமயமான வீடுகள். பாத்தீங்கன்னா 30-40 உயரமான வீடுகள், எத்தனையோ மாடிகள் வைச்சு கட்டக்கூடிய 30-40 கட்டுறது, பெரிய பெரிய பங்களா, பெரிய ஃபேக்டரி நிர்வாகம்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கெட்சு போட்டாங்கன்னா அப்படியே அழகா உயரக்கூடிய அம்சம் அவர்கள். இவர்கள்லாம் அவர் கைப்பிடி மண் எடுத்தாவே அந்த உயரும், அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இன்ஜினியர்லாம் தேடி போகணும்னா நம்ம ஜாதகத்தில் யோகமும் இருக்கணும். அவர் நம்ம மூலயமா ஆதாயத்தை அடைந்து அந்த லாபம் இவர் கட்டி கொடுப்பார். சாதாரணமானவராக இருப்பார் இன்ஜினியர், அவர் கட்டி கொடுத்து ஒரு 10 பேர்கிட்ட நல்ல பேரானவுன்னா 100 பேர் அழகாக அப்பா இவர் கட்டின சூப்பராக இருக்குப்பா. இதை விட திறமையானவர்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு அந்த பிராப்தம் நல்ல நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்காது. இவருக்கு அந்த பிராப்தம் இருக்கிறதுனால இவர்கள் பார்த்து கிடுகிடுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி 100 வீடுக்கு, அது 100 வீடு 1000 வீடாக இருக்கும். அது மாதிரி நல்ல இன்ஜினியரை தேடி போகணும், நல்ல பிராப்தமா இருக்கணும், உனக்கு நேரம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த ஜாதகங்கள் தான் அவர்களுக்கு வரும். இல்ல நல்ல திறமை அறிவு ஆற்றல் எல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு பேட் டைம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய இன்ஜினியருங்கிறது அங்க முக்கியம் இல்லம்மா. உன் ஜாதகத்துல நல்ல விதி பயன் இங்க அழகாக சிறப்பாக அமைந்து விட்டால் ஒரு சாதாரண ஒரு கொத்தனார் கூட நல்ல வீடு கட்டி கொடுப்பாங்க. நல்ல வீடு அமையணும்னா ஒரு ஜாதகத்தில், அப்ப கன்னியா லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்திற்கு இந்த குரு செவ்வாய் சூரியன் இந்த 3 கோள்கள் மிங்கிள் ஆகி சந்திரன் சுக்கரன் இந்த ரெண்டுமே டச் ஆகாம இருந்து இவர்கள் எங்க சங்கமித்து இருந்தாலும் இந்த பாவிகள் பார்க்க கூடாது. புதன் கூட பார்த்துடலாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா சந்திரன் சுக்கரன் பார்க்காம இருந்தா அற்புதமான வீடு, அற்புதமான கார், பங்களா எல்லாமே அமையும். அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த மீன லக்னக்காரர்களுக்கு, மீன லக்னக்காரர்களுக்கு புதனே சிற்பக்கலை ஓவியக்கலைக்கு உண்டானவனே, யாரா வர்ணக்கலைக்கு சொந்தக்காரன் யாருன்னா புதன் தான். அப்ப சிற்பம் போன்று ஓவியம் போன்று செதுக்கப்பட்ட வீடுகள் ஒருத்தருக்கு அமையணும் அப்படின்னு கேட்டா அந்த புதன் நல்லா அமைஞ்சா மட்டும் போதாது, புதனுக்கு உண்டான ரிலேட்டிவான பிளானட்ஸ் யாருன்னு கேட்டா சுக்கரன். இந்த மீன லக்னக்காரன் சுக்கரனும் புதனும் ஒன்று கூடி 8 மறைஞ்சு சேட்டன் பாத்தீங்கன்னா அந்த மீன லக்னத்துக்கு 12 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சு அப்ப சுக்கரனுக்கும் புதனும் அது மறையவே மறையாது, அற்புதமான வீடு கட்டுவாங்க. அந்த போதை மயக்கக்கூடிய ஒரு மதி மயங்கக்கூடிய கார், மதி மயங்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாம் அமையணும்னா இதனோட பூஸ்டப் ஏத்துற மாதிரி இந்த ராகு இருந்துட்டானே அது மல்டிபிளேஸ் அப்படியே ஒன்னுக்கு ஒன்னா பிளஸ் ஆக்குற மாதிரிங்க ரொம்ப அப்படியே பார்த்துட்டா என்னப்பா நம்ம இப்படி கட்டியிருக்கலாமே, இந்த மாதிரி யாருப்பா கட்டினது, இதை பார்த்தோன்னா அது அடுத்த ஆசைகள். அந்த மாதிரி காரு, சொகுசான காரெல்லாம் இருந்தா இந்த ராகு அந்த 4 இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டு, 12 இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டு, 8 இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டுட்டாவே ஒரு வீட்டுக்கல்ல 100 வீடு கட்டி சொகுசா வாழ்றவங்களாம் இருக்கிறாங்கம்மா. 21 வீடு கட்டி 21 வீட்டையும் வாடகைக்கு விட்டுட்டு தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கலாம். 7 கார் வச்சிருந்து சொந்த காரில் போனால் விபத்து நடக்குதுன்றதுனால, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த காரிய தடையாகிறதுனால 7 காரில் 3 ஃபாரின் கார் வச்சிருக்காருமா, 4 இந்தியன் கார் இந்த இதில் வச்சிருக்கிறாரு. 7 கார் வச்சிருந்தும் அவர் வாடகை காரில் தான் போறாருன்னா இவர்களுக்கு இந்த பிராப்தம் இருந்தால்தான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லம்மா. காசு பணம் நிறைய இருக்கும் ஆனால் வீடே அவங்களுக்கு அமையாது. வீடு அமையும் ஆனா அவர்களுக்கு நிலைத்து நிக்காது, அந்த தன்மையும் ஊடுருவது கிரகத்தினுடைய கூற்று. நிச்சயமா சார், வீட்டுக்கு இன்ஜினியர் தேவைதான், ஆனா வாழ்க்கைக்கு வந்து இன்ஜினா இருப்பது ஜாதகம் தான் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சிலர் வீட்டுல பாக்கும்போது அமானுஷ்யங்கள் இருக்கும் இல்லைங்களா, அவங்க ஜாதகம் இப்ப எப்படி இருக்கும் சார்? அதாவது அமானுஷ்யமான சக்தியை பத்தி நான் ஏற்கனவே நிகழ்ச்சி தொகுப்புல சொன்னது போல ஒரு உதாரணத்துக்கு இதே கன்னியா லக்னத்தை முன்வைக்கலாம். இந்த கன்னியா லக்னத்திற்கு இந்த 3 குடையவன் யார் என்று பார்த்தாலே இந்த செவ்வாய். அந்த செவ்வாயே 3 இடத்துக்கு 6 குடைய குற்றவியல் ஸ்தானாதிபதியாகவே இந்த செவ்வாய் வருவார். ஒரு பெண் ஜாதகத்தில் 1971-72 பிறந்த ஜாதகம். அஞ்சல பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவங்களுக்கு உச்சம், கூட யாரோட கூட பின்னப்பட்டிருக்குது, ராகுவோட பின்னப்பட்டிருக்குது. அந்த பாருங்களேன் சுக்கரன் நேரடியாக பார்க்கிறார், 11 இடம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து புதனும் அதே ஸ்தானத்தில் வீட்டிலிருந்து நேரடியாக கோயட கேதுவோட கூடி பார்க்குதுங்க.
அப்ப பார்க்கும்போது கரெக்டா அந்த பெண்ணுக்கு பாருங்க, சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை என்ட்ரி ஆகுது. செவ்வாய் திசை என்ட்ரி ஆகும் போது பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு அமோனிசியமான ஒரு அமைப்பு ஏற்படுத்துக்கு. காரணம், அதே போன்று குரு மூணுல இருந்து அந்த சனியோட நட்சத்திரம் பெற்று அந்த குரு வந்து பாருங்கள் இந்த சுக்கிரனையும் பார்க்கும் பொழுது, அந்த சனி பாருங்கள் 1971-72 பாத்தீங்கன்னா கன்னியாலகணத்துக்கு 9 இருக்கும். அப்போ அந்த செவ்வாயோட ராகு கூடி அதே போன்று மூணாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஊடுருவதை பார்க்கலாமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வேலூர்ல இருந்து அங்கமுத்து பேசுறேங்க. சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக என்னுடைய ராசிக்காக தான் கேட்கலான். ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ஐயா. ராசி வந்து பேர் அங்கமுத்து, ராசி ரிஷப ராசி. ஓகே, கார்த்திகை நட்சத்திரம், லக்னம் அவ்வளவு தெரியல மேடம். சரி பரவாயில்லைங்க ஐயா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வீடு வாடகை வீட்டுல இருக்கிறேன், தொடர்ச்சியா ஒரு சொந்த வீடு அமையுமா, அது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு. கூடிய விரைவிலேயே உங்க கனவு இல்லம் உங்க கைகளில் தவழும் ஐயா, கவலையே படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கங்க ஐயா, நீங்க ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, அந்த ரிஷப ராசிக்கு லக்னம் உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் ரிஷப ராசிக்கு 4வது இடம்தான் வீடு மனை வாகன ஸ்திர சொத்து ஸ்தானாதிபதி. அந்த சூரியனோட அந்த சனியுடைய பார்வையோ இல்லை லிங்கோ இருமிங்கில் ஆயிருந்தாலே உங்களுக்கு அந்த வீடு அமையாம எட்டாக்கனியாவே போயிட்டு இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இருப்பினும் இந்த ரிஷப ராசிக்கு இந்த 10வது இடத்துல இந்த கும்பமனையில சனியினுடைய வீட்டில் இந்த குருவுடைய பெயர்ச்சி பாருங்களேன், வருகிற 11வது மாதம் 13ஆம் தேதி வாக்கிய அடிப்படையிலும் 20ஆம் தேதி திருக்கணித அடிப்படையிலும் பெயர்ச்சியாகி சமநோக்கான 7ஆம் பார்வை சப்தம பார்வையாக இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய மனையை, சிம்ம மனையை, சிங்கத்தை கண்ட யானை எப்படி புறமுதுகு காட்டி ஓடுமோ, சூரியனை கண்ட பனி எப்படி உருகி ஓடுமோ, அந்த மாதிரி கிரகதோஷங்கள் வழிந்தோடி உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடு அமைவதற்குண்டான பாக்கியம் வருகிற வருடத்தில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக இருக்கு. இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால் கட்டாயம் இந்த வருடம் வருகிற வருடத்தில் குருவினுடைய பெயர்ச்சியில் நல்ல சிறப்பான இல்லம் அமையும் ஐயா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், சில பேர் ரொம்ப ஆசையா கடன் வாங்கி கனவு இல்லம் கட்டுவாங்க சார், ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கடன் மேல கடன் மேல கடன் வந்து கடைசியில் அந்த வீட்டையே வித்து கடன் அடைக்கிற நிலைமைக்கு அவங்க ஆளாயிடுவாங்க. எந்த ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும், யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்? அதாவது அந்த 4 லக்னம்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரிஷப லக்னம் 1, சிம்ம லக்னம் 2, அதற்கு அடுத்தது விருச்சக லக்னம் 3, 4வது கும்ப லக்னம். இவர்களுக்கு வீடு அமைந்தால் நல்ல சிறப்பாக போகுதுன்னு நினச்சிக்க வேண்டேன். திடீர்னு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து மொத்தமாக ஏதாவது கடன் ரீதியாகவோ வேறு ரூபத்து ரீதியாகவோ நல்லா இருக்கிறது மொத்தமாக கொடுத்துட்டு நடுத்தருவுக்கு வர்றது இந்த ஜாதகங்கள் தான், இந்த 4 லக்னம் தான். அதே போன்று நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களும் இதே 4 லக்னக்காரர்களுக்கு அமையாது, அமைந்தால் அவர்களுக்கு அற்புதமாக அமையும். ஆனால் அப்போ அந்த அற்புதத்தை அவர்களுக்கு நல்ல திசை புத்தி இருக்கும் காலம் வரையும் தான் இல்லை சொற்பமான ஆதாயத்தை கொடுத்துரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கும்பலகணத்தை முன்வைக்கலாம். இந்த கும்பலகணத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கரனே அந்த வீட்டிற்கு 6ஆம் இடம் எதிர்ப்பு கரத்துக்கு உண்டானவனா வந்துடுவார். 2 ஆதிபத்தியம் படைத்தவர்கள் இந்த 4ஆம் வீடு ஸ்திரலகணக்காரர்களுக்கு எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆதிபத்தியம் மட்டும்தான், இந்த ரிஷபலகணக்காரர்களுக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் மட்டும் சூரியனுடைய வீடாக வரும். அப்போ அந்த கும்பமனைக்கு அந்த சுக்கரனும் அந்த குருவும் மிங்கிளாயி செவ்வாயும் டச் ஆயிட்டாவே இவர்களுக்கு வீடு அமையும். நல்லா அமைஞ்சதுனா எதுக்காகனா நடுத்தெருவுக்கு கொண்டாந்து விடுறதுக்காகவே வீட்டை அமைஞ்சு அத்தனை காசு பணங்களையெல்லாம் அதுல கொட்டி போட்டு வீட்டை விட்டுட்டு நடுத்தெருவுக்கு வர்றது. காரணம், சார் நான் இத்தனை பங்களா வச்சிருந்தேன், சென்னையில மட்டும் 7 இது வச்சிருந்தேன் சார் வீடு, அங்கெல்லாம் அங்கெல்லாம் எல்லாமே என்ன கைவிட்டு போயிடுச்சு சார், எல்லாமே ஒரே நாள்ல கண்ணு முழிச்சு பார்த்தா மறுநாள் எல்லாமே ரோட்டுக்கு வந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கும்பலத்துக்கு 4வது இடத்திற்கு அவன் 6 குடையனாகும். கும்ப வீட்டுக்கு 4வது வீடு எது? ரிஷபம். இந்த ரிஷபத்திற்கு 8வது வீடு ஸ்திர ராசியா ஒரு மாரகாதிபதியும். இந்த 6-8 குற்றவைகள் ஒன்று கூடி செவ்வாய் சந்திரனும் மிங்கிளாயி அழகாக அமைஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், இந்த சுக்கரன்
சந்திரன் செவ்வா குரு பார்த்துக்கிட்டாலோ ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாலோ இவர்களுக்கு பெரும்பணத்தை போட்டு வீட்டை வாங்கி வீட்டாலேயே நடுத்தருவுக்கு வந்தது. பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கி பெரிய லாரி வச்சிருந்தேன், பெரிய 100 லாரி வச்சிருந்தேன், 500 லாரி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டு நடுத்தருவுக்கு வர்றவங்க யாருன்னா இந்த மாதிரி லக்னத்தை சார்ந்தவர்கள் தான். நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோமா, எத்தனையோ சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருப்பதனால் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்குங்க. அங்கு சந்திக்கணும்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய அலுவலகம் கரூரிலும் இருக்குங்க. அங்க சந்திக்கணும்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபாலன் யூடியூப்ல நிறைய புகுத்தி இருக்கிற நிகழ்ச்சியை இன்னும் புகுத்தலாம் என்று இருக்கிறோம். அதை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை சக்கரம் சுழல ஜாதகம் தான் அச்சானின் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.